பாரதி, டிஃபன் கொண்டாமா? வாங்க தாத்தா, சாப்பிடலாம். என்ன துளசி, பாரதி இல்லையா? பூஜையில் இருக்காங்க தாத்தா. தாத்தாக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன், அவங்க சாப்பாடு போட்டாதான் சாப்பிடுவீங்களா என்ன? என்னம்மா இப்படி சொல்ற? நீ போட்டா நான் சாப்பிட மாட்டேனா? உட்கார், சேர்ந்து சாப்பிடுவோம். பரவாயில்ல தாத்தா, நீங்க சாப்பிடுங்க. உட்கார், சொன்னா கேளு, உட்காரு. இருக்கட்டும் தாத்தா. போட்டுக்க. என்னம்மா துளசி, சாப்பிடாம தட்டையே பார்த்துட்டு இருக்க? அப்பாக்கு வெண்பங்கள்னா ரொம்ப பிடிக்கும் தாத்தா. வாரத்துல ஒரு நாளாவது சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேப்பாரு. இந்நேரம் என்ன பண்றாரோ, கையில பட வேற இல்ல தாத்தா. எனக்கு ஒண்ணும் புரியல, சாப்பாடு இல்லாம அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரோ தெரியல. இந்த பாருமா, அவன் எங்க இருந்தாலும் ஆண்டவ முன்னிட்டுல நல்லாதான் இருப்பான். வேணா நீ கவலைப்பட்டு இருக்காத, சாப்பிடு. எப்படி தாத்தா என்னால நிம்மதியா சாப்பிட முடியும்? என்ன பெத்த ஜீவன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரியல, நான் எப்படி சாப்பிட முடியும்? துளசி உக்காரு, உக்காரு. எதுக்கு அனாவசியமா கவலைப்படுற? நீ கூடிய சீக்கிரம் உங்க அப்பாவை பார்க்கத்தான் போற. நாலா பக்கமாக உன்னை தேட ஆள் அனுப்பிச்சிருங்க. இன்ஃபேக்ட் அவன் ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ணி நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பேன். ஆனால் அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரிய இல்லையா? அவன் குணம் தான் உனக்கு நல்லா தெரியுமேம்மா, அதனால தான் கொடுக்கல. அது இல்லை தாத்தா, சின்ன வயசில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அக்கம் பக்கத்துலலாம் நான் பொழைக்க மாட்டேன், பெண் குழந்தை தானே, அப்படியே விட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா 10 மைல் தூரத்தில் இருந்த அந்த டவுன் ஆஸ்பத்திரிக்கு தோல்லையே சுமந்துட்டு போனாரு. 10 நாள் சோறு தண்ணி இல்லாம கண்ணு முடிச்சு பாத்துக்கிட்டாரு. உலகத்துல எந்த அப்பாவும் எந்த பொண்ணையும் இப்படி பாத்துக்க மாட்டாங்க. ஊர்ல எல்லாரும் பெருமையா சொல்லுவாங்க. ஆனா அவரு இப்ப கூட என்னால தான் தத்தா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. கிட்ட இருக்கும் போது அருமை தெரியாது, தூரமா போனாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. இப்ப தெரியுது தாத்தா, அவர் பேச்ச நான் மதிக்கவே இல்லை. அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அவர் காலில் விழுத்த மன்னிப்பு கேட்கணும் போல தோணுது. என்ன மன்னிப்பாரா தாத்தா? கண்டிப்பா மன்னிப்பாம்மா. இங்க பாரு துளசி, இப்ப நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு தோணுது இல்லையா? அதே மாதிரி உங்க அப்பாவுக்கு இப்போ நீ செஞ்சது ரைட்டுன்னு தான் தோண போகுது. இப்ப நீ அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்க மாதிரி அவனை எங்க இருந்தாலும் உன்னை பத்தியே தான் சதா நினைச்சிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் உங்க அப்பாவை நீ மீட் பண்ண தம்மா போற. கவலைப்படாத, இப்ப சாப்பிடு. இல்ல தாத்தா, எனக்கு சாப்பிட மனசு வரல. அப்படியா, நீ சாப்பிட மாட்டல்ல? ஆல் ரைட், அப்ப எனக்கு சாப்பாடு வேண்டாம். இப்ப துளசி, உங்க அப்பாவோட நான் அதிகமான புடிவாதக்காரன் தெரியல, எனக்கு வேண்டாம். தாத்தா என்ன தாத்தா? சரி நான் சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடு, நீ சாப்பிடு. சாப்பிடுங்க தாத்தா. இந்த பாரு, நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். வாங்க தம்பி. கிருஷ்ணா எப்படி இருக்கா? வாங்க சார். கிருஷ்ணா, இதை பாரு, சித்தப்பா வந்திருக்காரு. சித்தப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கம்மா, நீ எப்படிமா இருக்க? நான் காலையில வந்திருந்தம்மா. நீ ஐசியூல இருந்ததுனால பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க. அம்மா ஒன்றும் சொல்லலையா? நான் சொல்லலை. சரிம்மா சரிம்மா. என்னம்மா திடீர்னு வக்கீல்லாம் வர சொல்லியிருந்த? அதான் கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். வணக்கம் மேடம்.
சொல்லுங்க, நான் என்ன ஹெல்ப் பண்ணனும்? இல்ல, நான் சூசைட் அட்டெம்ட் பண்ணது அஃபென்ஸ்னு சொல்லி ஒரு வருஷம் உள்ள வச்சிருவேன்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. ஒன்றும் புரியல, அதான் உங்களை வர சொன்னேன். ஏதாவது முன்ஜாமீன் எடுக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மேடம். உங்களை வந்து விசாரிச்ச ஆஃபீஸர் பேர் தெரியுமா? தெரியல சார். சரி, நான் ரிசப்ஷனில் கேட்டுக்கிறேன் மேடம். தைரியமாக இருங்க மேடம். ஓகே. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. சித்தப்பா, நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கணும். ஐயோ, நீ எதுக்கு கவலைப்படாதமா? நான் இருக்கமா சித்தப்பா, நான் இருக்கேன். ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, பாத்துக்கோ. நான் இவரை அனுப்பிச்சிட்டு வந்துறேன். ஓகே, வரேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணா கிட்ட எல்லா ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டேன். அவங்க சொல்றதுபடி பார்த்தா அக்யூஸ்ட் அந்த பிசினஸ்மேன் ராம் தான் சார். ஆமா சார், அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ராம் மேல தான் தப்பு சொல்றாங்க. ஓகே சார், ஆனா அவங்களை விட முடியாது சார், தப்பு இருக்கு சார். எஸ் சார். சரி சார். ஓகே சார், அரசுவாரம் வேணும்ல சார், இதை விட முடியாது சார். நான் ராம் வீட்டுக்கு தான் போகணும். சரிங்க சார். ஆமா சார், நான் ரெண்டு பேர் மேலே உடனே கேஸ் ஃபைல் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மிஸ்டர் பாண்டியன். சொல்லுங்க. ஐ ஆம் அட்வொகேட் குணா. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. நான் கிருஷ்ணாவோட லாயர். அப்படியா, சொல்லுங்க. மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்த ராம் மேலே இமீடியட்டா ஆக்ஷன் எடுப்பீங்களா? கண்டிப்பா, அவர் பக்கம் தான் நான் இப்போ போயிட்டு இருக்கேன். கிருஷ்ணா தற்கொலை முயற்சி பண்ணதுக்கு அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா? நிச்சயமா. அது விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அப்புறம் வேற என்ன சொல்லணும்? அவங்க பெரிய இடத்து பொண்ணு சார். அவங்க அம்மாவோட கம்பெனியில் இப்போ சேர்மனாக இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அவங்க பயப்படுறாங்க சார். என்ன சார் பேசுறீங்க நீங்க? சட்டத்தை முறையாக படிச்சு வர்றீங்க, இப்படி சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்த சொல்றீங்க? இதுக்காக சார் நம்ம ரெண்டு பேரும் யூனிஃபார்ம் போட்டிருக்கோம்? நாமளே சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தினோம்னா மக்களை யார் சார் காப்பாத்துவா? சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். சட்டம் படிச்சிருக்கேன் சார் நானும். அதில் 1000 ஓட்டம் இருக்கு சார். இப்போ என்ன சார், உங்க ஹையர் அஃபிஷியல் யாராவது சொன்ன போதுமா? அஃப்கோர்ஸ், அவர் சொல்றத நான் அப்படியே பண்ணுவேன் சார். ஆனா அவர் சொல்லட்டும், நீங்க சொல்லி நான் பண்ண முடியாது. உங்க ஹையர் அபிஷியல் ராஜகோபால் சார் தானே? எஸ். ராஜகோபால் சார், குட் மார்னிங். நான் அட்வொகேட் குணா பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு சின்ன அப்ளிகேஷன். ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், இங்க ஒரு சின்ன பிரச்சனை. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என் கிளையண்ட் ஒருத்தங்க தூக்க மாத்திரை சாப்பிட்ட கேஸ் ஒண்ணு, அது விஷயமா தான் பேசணும். அட்மிட் பண்ணிட்டீங்களா? ஆமா சார், ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி காப்பாத்திட்டாங்க. பட் அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசர் தான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்காரு. அவர் பேர் என்ன? அவர் பேரு பேரு பாண்டியன் போட்டிருக்கு சார். சரி, கிளையன்ட் கொஞ்சம் பயப்படுறாங்க, நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். டோன்ட் வரி, உங்களுக்கு ஃபேவராவே பண்ண சொல்றேன். தேங்க் யூ சார். இட்ஸ் ஓகே குணா. சார், இன்னைக்கு ஈவினிங் நம்ம மீட் பண்றோம்ல சார்? ஆமா மிஸ்டர் குணா, கண்டிப்பா மீட் பண்றோம் சார். ரெகுலரா மீட் பண்ற இடம் தானே சார்? கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே குணா. ஓகே சார், மறந்துடாதீங்க. நோ நோ, கண்டிப்பா மறக்க மாட்டேன், நிச்சயமா வந்துடுறேன் சார். மிஸ்டர் பாண்டியன் கொஞ்சம் சூடா இருக்காரு, நான் போனை கொடுக்குறேன், நீங்க கொஞ்சம் பேசிடுங்களேன். கொடுங்க. பாண்டியன் பேசுறேன். மிஸ்டர் பாண்டியன். எஸ் சார். அட்வொகேட் குணா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஓகே சார், அவருக்கு ஃபேவரா பண்ணி கொடுத்துருங்க. நீங்க சொன்னா சரி சார், அப்படி பண்றேன் சார். ஓகே ஓகே சார், நேர்ல வந்து பாருங்க. நான் வந்து உடனே மீட் பண்றேன் சார். ஓகே, தேங்க் யூ சார்.
பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு உங்களுக்கு தெரியல பாண்டியன். பாப்பா பாப்பா, வீட்டுல பெரியவங்க யாராவது கூப்பிடு. மம்மி மம்மி, போலீஸ் வந்திருக்காங்க, கம் சூன். மிஸ்டர் ராம் இருக்காரா? அவர் விடுதான், என்ன வேணும்? அவர் கூப்பிடுங்க, அவர்கிட்ட தான் நான் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட தான் நான் பேசணும் ஃபர்ஸ்ட். மாமா மாமா, ஹலோ. உங்களுக்கு ஒரு முறை சொன்ன தெரியாதா? அவரை கூப்பிடுங்கன்னா யாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க புருஷன கூப்பிடுங்க. என்னங்க என்னங்க, யார், என்ன விஷயம்? You are under arrest. What? நான் யார் தெரியுமா சார்? நல்லா தெரியும் சார் நீங்க யாருன்னு. ஏற்கனவே என்கிட்ட இருந்து ஒரு முறை தப்பிச்சிட்டீங்க, ஆனா இந்த முறை என்கிட்ட தப்பிக்க முடியாது. மரியாதை என் கூட வாங்க சார். ஒரு VIP அவ்வளவு ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியாது. வாரண்ட் இருக்கு சார். நீங்க உரி பண்ணிக்கிறீங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இப்போ லாயருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவரையும் கூட்டிகிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வரேன். நீ பின்னாடி நம்ம கார் எடுத்துகிட்டு கூட போ. நான் வரேன். அம்மா நான் வரேம்மா, ப்ளீஸ் வரேம்மா. நானும் வரேம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. டே ராஜேஷ், எங்கடா இருக்க? எதிர்பார்த்தேன். சொல்றதுக்கு இந்த கேவலத்தை தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்க போயிட்டான். எங்க இருக்கு பெண்ணி? நான் அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து உயிரை காப்பாத்திருக்கேன். நம்ம குடும்பம் இப்படி சின்ன பின்ன ஆகிறதுக்கு காரணமே அந்த கிருஷ்ணா தான். அவ கூட போய் உட்காந்துட்டு இருக்க, உனக்கு தப்பா தெரியலையாடா? அம்மா, ஒரு உயிர் போகிறத காப்பாத்துறது தப்பா? போகட்டும்னு பார்த்து ரசிக்கிறது தான் சரியா? உன்னோட புருஷன் வேணா அப்படிப்பட்டவரா இருக்கலாம், ஆனா நான் அப்படிப்பட்டவனா இருக்க முடியாது. நீ சொல்றதுல ஆயிரம் நியாயம் இருக்கலாம், ஆனா இந்த நேரத்துல ரெண்டு பிள்ளைய பெத்துட்டு ஒருத்த கூட பக்கத்துல இல்லைன்னா என்னடா அர்த்தம்? பெரியவனால வர முடியாதுங்கிறது உனக்கே தெரியும். தயவு செய்து வாடா. தாத்தா வேற ரொம்ப நொடிச்சு போயிருக்காரு, அப்பாவே இப்படியாவது வெளியே கொண்டு வரணும். சீக்கிரமா ராஜேஷ். முடியாதம்மா, என்னால வர முடியாது. உன்னால இப்ப வர முடியுமா முடியாதா? முடியாதம்மா, என்னால வர முடியாது. நான் எப்ப வருவனோ அப்பதான் வருவேன். போதுமா, முதல்ல போனை வைங்க.
முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்பப்பவே நடக்குதுரா. ஐயோ, இந்த அற்புதமான காட்சியை, கண்குள்ளா காட்சியை பார்த்தத நான் உடனே என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி ஆகணுமே. இறா இறா, நேர்லயே போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பா, மூச்சு அரைக்குத. எதுக்கு இப்படி ஓடி போகணும்? அதான் என்கிட்ட போன் இருக்க, போன்லயே சொல்லாமே. அடிக்கடி சொல்லுவல்ல, அத கூட நீ நம்ப மாட்ட. இப்ப நடந்ததை நான் உங்ககிட்ட சொன்னா அதை நீ நம்பித்தான் ஆகணும். ஐயோ சொல்லுங்க சீக்கிரம், நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். சொல்றேன் சொல்றேன் சொல்றேன், கண்டிப்பா நீயும் சந்தோஷப்படுவ வித்யா. தெய்வம் நம்மளை கைவிடல வித்யா. யாரால அவமானப்பட்டு நம்ம நடு ரோட்ல நின்னமோ, யாரால இவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறோமோ, அவரு இப்ப அவமானப்பட்டு ஆணவமா தலை நிமிந்து நடந்து போனவன், தலை குனிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு குற்றவாளியா போனதை நான் இப்பதான் பார்த்தேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா, நீங்க யார சொல்றீங்கன்னே புரியலீங்க. உங்க அண்ணனை தான் சொல்றேன் வித்யா. எங்க, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா வித்யா, அவர் என்ன கஷ்டப்பட்டா சம்பாரிச்சாரு, திராடு பண்ணி தானே சம்பாரிச்சாரு. என் நாக்கு கருணாக்குன்னு நான் அப்பவே சொன்னேன். ஆனா நீங்க அதை யாருமே நம்பல. இப்ப நம்புறீங்களா? பிசினஸ்ல பண்ண பிராடுக்காகத்தான் இப்ப ஜெயிலுக்கு போறாரு உங்க அண்ணன். எனக்கு அண்ணன் யாருமே இல்லைங்க. எப்ப என் புருஷன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னாரோ அப்பவே அவர் எனக்கு அண்ணன் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அவரே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவர் எக்கேடு கெட்டு போன எனக்கு என்னங்க? அம்மா, நீங்க சொல்றது நிஜம்தானா இல்ல வேற யாரையாவது சரியா பார்க்காம சொல்றீங்களா?